ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களை என்றைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா ஹர் சாப்டர் 1. இந்த படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா ருஹானி சர்மா, ஜீவன் குமார், பிரதீப் ருத்ரா மற்றும் சிவபிரலா அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தில் டேரக்டர் யார்னா ஸ்ரீதர் சௌராகவ் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி பெட்டிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10 8.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துன்னா இந்த படத்தை ஜூலை மாதம் 2 தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அமேசான் ப்ரைமில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இப்போ தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா டைனோசர்ஸ். இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா உதய் கார்த்தி, கவின் ஜெயபாபு, சாய் பிரியாதேவ் மற்றும் சிவபன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தில் டேரக்டர் MR ராமாதவன் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி பெட்டிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துன்னா இந்த படத்தை ஜூலை மாதம் 2 தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. சிம்பிளி சவுத்தில் பார்த்தீங்கன்னா விநாயக சதுர்த்திக்கு அப்படி இல்லைன்னா அடுத்த வர வெள்ளிக்கிழமை தாங்க ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா அடியே. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ்குமார் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா கௌரி ஜெயகிஷன் நடிச்சிருக்காங்க. வெங்கட் பிரபு மற்றும் சிவபன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமஸ் ட்ராமா மூவி. இந்த படத்தில் டேரக்டர் யார்னா விக்னேஷ் கார்த்தி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐயன் பிடிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துன்னா இந்த படத்தை போன மாதம் 2 தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இன்னும் இந்த திரைப்படத்துக்கான ஓட்ரைஸ் யாரும் கன்ஃபார்ம் பண்ணலை. இந்த மாதம் நம்ம ஓடிடியில் எதிர்பார்க்கலாங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் கோதா. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா துல்கா சர்மா நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா ஐஸ்வர் லட்சுமி நடிச்சிருக்காங்க. ரித்திகா சிங் மற்றும் சிவபன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் மூவி. இந்த படத்தில் டேரக்டர் யார்னா அபிலேஷ் ஜோஷி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி பெட்டிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துன்னா இந்த படத்தை போன மாதம் 2 தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 23 எதிர்பார்க்கலாங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் இந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப அளவு வெயிட் பண்ணுறீங்க, நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மிஸ்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. பார்த்தாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை பை.